ராமானுஜர் எத்தாழ நிரம்பியிருக்கார் கருணை அப்ப அவருக்கு என்ன பேர் சொல்லலாம் உடையவர் கிருபாலுமா கிருபா சொல்ற கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி திராவிடியும் பிரம்மசம்ஹிதாம் கிருஷ்ண திருஷ்ணா கிருஷ்ண பக்தி படம் எழுதுனப்போ கிருஷ்ணபக்தியை படம் எழுதுங்க சுவாமி கிருஷ்ணனை எழுதலாம் கிருஷ்ணபக்தரை எழுதலாம் கிருஷ்ணபக்தியை போய் எழுத முடியுமானா சுவாமி நம்மாழ்வாருடைய சித்திரத்தை வளைஞ்சுட்டு கீழே கிருஷ்ணபக்தின்னு பேர் போட்டு விடலாங்கிறார் ஏன்னா பக்தி உடையவர் மட்டும் அவர் பக்தியே கிருஷ்ண பக்தியே அப்போ எதனால் ஒருத்தர் நிரம்பி இருக்காரோ நிறைய இருக்காரோ அதை கொண்டே அந்த பேரிட்டு வழங்கலாமல்யோ தான் விஜானம் பிரம்மே திவ்யஜானாத் ஆத்மாவுக்கு எது முக்கியம் தர்மியஸ்வரூப ஞானம் தானே முக்கியம் ఆహవే విజ్ఞానం బ్రహ్మే దివ్యజానాత్ ఆత్మవయే బ్రహ్మం తెరించుకో విజ్ఞానా దేవ కల్విమాని భూతాన్ని జాయంతే ఇది ఒన్నొన్ని ఎదినాలు చల్లారు ఇప్పు విజ్ఞానం జీవాత్మ జీవాత్మ జీవాత్మవకు శరీరం పురిందు విజ్ఞాన జాతాని జీవంతి విజ్ఞానం ప్రయంత అభిసంబిసంతి తద్విజ్ఞాయ పునరేవ వరుణం పితరముపసార ఆత్మవే బ్రహ్మం ఇన్ని ఇవనకు మనసు ఒప్పలే ఇదేపోలే அன்னம் பிரம்மம் பிராணம் பிரம்மம் மனோ பிரம்மம்னு சொன்னச்சேரி எல்லாமே ஒத்துக்கலை மனோ விஜானம் பிரம்மம்னாலேயுமே ஒத்துக்கல ஏன்னா அதெல்லாம் தப்பு சுவாமி சுமார் ஆத்மா எவ்வளோ உயர்ந்தவர் அவரே பிரம்மம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கட்டம்னா அதுக்கெல்லாம் வேற கட்டம் இதுக்கு வேற கட்டம்னார் மற்றதெல்லாம் பிரம்மம்னு சொன்னால் அன்னம் மாறிண்டே இருக்கும் இன்றைக்கி ராத்திரி பண்ணால் குழு குழு பெட்டி இல்லைன்னா நாளை காற்றால் வீணாப்படும் பொட்டி இருந்தால் தான் ஒழுங்காக இருக்கும் அப்போ அரை நாளைக்குள்ளே வீணா போகிறது பிரம்மம் வீணாப்படுவரா அதனால் அன்னம் இல்லைன்னு தோண்டி போச்சு பிராணன்னா எழுபத்தஞ்சு வயசு விடுறதுக்குள்ளே அது போய்டுறேங்கிறது பெருமாள் அவ்வளோதானா இது இல்லைன்னு தோணி போச்சு மனசுன்னா குரங்காட்டம்னு நினைக்கிறது சாமி இத்த போய் பிரம்மத்தோட சேர்த்து பண்ண போ வேண்டாம் அதையும் விட்டுட்டான் விஜானம்னா ஆத்மா வசத்தியாச்சே அப்போ அத்தை பிரம்மம்னு சொல்லலாமான்னால் சொல்லலாம் ஆத்மாவுக்கு ஸ்வரூபத்தில் எந்த வித்தியாசமும் இல்லாட்டா கூட குணம் மாறிண்டே இருக்கே சூரியன் நன் தான் இருக்கார் சூரியனுக்கு மாறுதலே இல்லை ஆனால் மேகம் வருது போகிறது வருது போகிறது வரட்சியெல்லாம் எனக்கு ஒளி வர மாட்டேங்கிறது போல் இந்த ஜீவாத்மாவுக்கும் எப்போ கர்மம் படுக்கச் சேவம் அழறார் துக்கப்படுறார் சுகப்படுறார் குதிக்கிறார் புரளறார் இதா இப்படியா பிரம்மம் பண்ணுவார் அப்போ இந்த ஜீவனே பிரம்மம்னு சொன்னால் பொருந்தலைவனுக்கு இப்போ ஏன்னா இது நிறைய ஸ்வபாவத்தில் விகாரம் இருக்குது ஸ்வரூபத்தில் விகாரம் இல்லாட்டாலும் ஸ்வபாவத்தில் குணத்தில் விகாரம் இருக்கே அவருங்கிறதுல விகாரம் இல்லை ஆனால் அவர் குணத்தில் விகாரம் இருக்குது இப்போ போய் கேட்கச்சே எல்லாம் பண்ணுறேன்னார் ரொம்ப குளிர்ந்திருந்தார் போல் இருக்கு சுவாமி பத்து நாள் கிடைச்சி சுவாமி அதனை அவசியம் மண்ணு இல்லையோன்னா சொன்னே விட்டார் சொன்னீரே பத்து நாள் முன்னாடினா கனவு கண்டு விட்டார் அதுக்கு மேலே கேட்டால் இப்படி தான் நீங்கள்லாம் என்ன கட்சி கட்டி கொண்டு கிளம்பி இருக்கிறீர்கள் உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது போங்கோ இப்படியே கேட்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு சரி இனிமேல் பேசிப்போது இன்னும் இல்லை புரிஞ்சுது ஓஹோ ஜீவாத்மாவுக்கு சுவாவ விகாரம் வந்திருக்கு அதனால தான் சுவாமி இந்த மாதிரி பண்ணுறார் இவ்வளவு விகாரம் இருக்கிற ஜீவனே பிரம்மமாயிடுமா இவனுக்கு ஒத்துக்க முடியலே அப்ப எது பிரம்மம் திரும்ப வந்தார் புனரேவ வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதி தகும்ஹோ வாச்ச தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வ தபோ பிரம்மேதி சதபோ தப சதப்துவா திரும்ப போய் தபஸ் பண்ணா வந்தா கேட்டவருக்கு பதில் சொல்றார் ஆறாவது அணுவாக்கத்திலே ஆனந்தோ பிரம்மேதிவ்யஜானாத் பிரம்மத்த ஆனந்தமயன்னு தெரிஞ்சுக்கும் ஆனந்தாத் தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்தபிசம்பிசந்திதி சைஷா பார்க்கீ வித்யா விதையா பரமேவியோமன் பிரதிஷ்டிதா ஆனந்தமே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ ஜகத்தத்தினி ஆனந்தத்தில் தானே பிறக்கிறது ஆனந்தத்தால் தானே ரஷிக்கப்படறது ஆனந்தத்திலே தானே லயிக்கிறது மூன்றும் புரிந்துக்கோ பிரயந்தபிசம்பிசந்திதி சைஷா பார்க்கீ வருணி விதிய இதுதான் பிருகு கேட்டு பெற்ற வருணி வித்யா வருணன் சொன்ன வித்தியோ அது இதுதான் சைஷா பார்கவி வாருணி வித்யா இந்த வித்யை எங்கே இருக்குது பரமேவியோமன் பிரதிஷ்டிதா இங்கே பரமேவியோம்கிறது பிரம்மத்தையே குறிக்கும் பரமாத்மாவிடத்திலே இந்த வித்யை பிரதிஷ்டையடைந்திருக்கிறது ஏ ஏவம் வேத பிரதிதிஷ்டதி இதை யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் நல்ல நிலை பெறுகிறான் அன்னவான் அன்னாதோ பவதி நிறைய ஷோர் அவனுக்கு கிடைக்கிறது சோற்ற உண்டு நன்கு ஆனந்தப்படுகிறான் அன்னவான் அன்னவான்னு அன்னத்தை உடையவன் அர்மவான் குணம் குணவான் அன்னம் அன்னவான் அதை உடையவன் அர்த்தம் இல்லையோ அன்னவான் அன்னாதோ பவதி நிறைய அவருக்கு சோறு கிடைக்கிறது அன்னாதா அன்னத்தை உண்டு ஆனந்தப்படுறவனாலும் ஆகறாங்கிறது நிறையா இருக்குது சாமி அந்த சுவாமிக்கு எவ்வளவு நில பலன் இருக்கும் யானும் நூற்றம்பது ஏக்கராக நிலம் இருக்கும்போது அதுலேருந்து எத்தனை மூட்டை வருது வேலி வேலியாக வருது கோட்டை கோட்டையாக வரப்பாடு வரப்பாடாக வருது நிறையா இருக்குது அப்புறம் புளி அதுவும் நிறையா இருக்குது அதுக்கு இது அது இது உப்பு வறுப்பு வறுப்பு எல்லாம் வந்துட்டே இருக்கு போகுது பரவாயில்லையே அன்னவான் நிறைய அன்னம் இருக்கு என்ன ஆனால் சுவாமி அவரால் ஒரு நாளைக்கு காலாழாக்கு மேலே சாப்பிட முடியாது அவருக்கு ஆயிரம் வியாதி இத்த சாட்டா அது பிடிக்கல உப்பை சாட்டா கொதிப்பு ஏறிப்படுறது சர்க்கரையை சாட்டா நூற்றம்பது இரநூத்தம்பது ஆகிடுறது முடியல அதனால் அவர் அன்னாதனா அவர் அன்னவானாக இருக்கார் என்ன லாபம் அன்னவானாக இருந்தால் அன்னாதனா இருக்க வேண்டாமா எது இருக்கிறதோ அதை சாப்பிட்டு அனுபவிச்சு திருப்தி படணுமே படுறார் அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜையா பசுபிர் பிரம்மவ்சசேன அதன சாமர்த்தியம் இருக்கு மகான் பவதி இவன் மிகச்சிறந்தவன் பிரஜையா பசுபிர் பிரம்ம வட்சசேன பிரஜைகளாலே பசுக்களாலே பிரம்ம வட்சஸ் பிரம்ம தேஜஸ்ஸாலே மகான் பவதி இந்த வாருணி வித்தியையை யார் ஒருத்தன் உண்மையா தெரிஞ்சுக்கிறானோ அப்படின்னு என்ன அன்னம் பிரம்ம பிராணம் பிரம்ம மனோ பிரம்ம விஜ்ஞானம் பிரம்ம ஆனந்தம் பிரம்ம இந்த வாருணி வித்யா பார்கவி வாருணி வித்யா இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயாபசிவீர் பிரம்மவச்சசேன மகான் கீர்த்தியா புகழாலே கீர்த்தியாலே பெருந்தன்மை அடைகிறான் என்று சொல்லிட்டு இப்போ வித்தைக்கு அங்கமாக இருக்கிற சில விரதங்களை கூறுகிறார் இந்த வித்யை இப்போ வேணுமோ இல்லையோ இதுதான வாருணி வித்யா இந்த வாருணி வித்யா நன்னா சித்திக்கணும்னு வச்சுங்க அதற்கு சில அங்கங்கள் வேணும் முக்கியமாக மூணு நாலு அங்கம் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதல் அன்னம்ன நிந்தியாது அன்னத்தை நிந்திக்காதே சாப்பிட உட்காரச்சே என்ன சண்டை வந்ததுனால அதை கோவிச்சிக்காதே அன்னம்ன நிந்தியாது அதை விட்டு இந்த தட்டை தூக்கி போடுறது இலையை தூக்கி போடுறது சாப்பிட்டேனா பாருங்கிறது அப் இதெல்லாம் பண்ணாதே இதுக்கு எத்தனை பேர் இல்லாமல் இருக்கா தெரியுமோ அங்கங்கே கேட்குறா ஆப்பிரிக்காவில் குழந்தைகள் சோமாலியாவில் குழந்தைகள்னு காட்டுறான் பார்த்தா அப்படியே எலும்பும் தோலுமாக இருக்குது ஈ எலும்பெல்லாம் மொச்சின்னு இருக்குது பால் இல்லாமல் போய்டுற குழந்தைகள் நிறையாவான் சோறு இல்லாத போய்டுற குழந்தைகள் நிறையாவான் இப்படி பட்டுருக்கிறச்சே நீ என்ன பண்ணுற அன்னத்தையே நீ செய்யாதுங்கிறது அன்னம்ன நிந்தியாது உபனிஷத்து என்னமோ வெறும் மோக்ஷத்துக்கு தான் வழி சொல்லுன்னு இருக்கமே நேர உலகத்துக்கு வழி சொல்லிட்டு இருக்கு இப்போ எப்படி நாம் நடந்துக்கணும் அன்னன்ன நிந்தியாது தத் விரதம் உபாசனத்துக்கு இந்த விரதம் முக்கியம்ங்கிறது நீ பிரம்மோபாசனம் பிரம்மோபாசனம்னு அன்னத்தை நிந்திச்சின்னு பிரம்மோபாசனம் பண்ண முடியாது அன்னத்துக்குரிய மதிப்பு கொடுக்கணும் அப்போ தான் உபாசிக்க முடியும் பிராணோவா அன்னம் பார் பிராணோவா அன்னம் பிராணந்த அன்னம் சரீரம் அன்னாதம் அந்த அன்னத்தை உண்பது யாரு பிராணங்கிற அன்னத்தை உண்பது சரீரம் தானே அதுதானே உண்டுண்டே இருக்குது சரீரம் அன்னாதம் பிராணே சரீரம் பிரதிஷ்டிதம் பிராணன் சரீரத்தில் பிரதிஷ்டையாக இருக்குது சரீரே பிராண பிரதிஷ்டிதாக சரீரத்தில் பிராணன் பிரதிஷ்டையாக இருக்குது பிராணனில் சரீரம் பிரதிஷ்டையாக இருக்குது ரெண்டும் உண்மை தானே பிராணன் எங்கே இருக்குது இப்போது சரீரத்தில் தானே இருக்குது அதுதானே மூச்சு விட்றோம் சுவாமி அப்படிங்கிறீரா நான் என்ன நினைச்சேன்னா பிராணன் இருக்கவே தான் சரீரம் இருக்குதுன்னு நினச்சேன் ரெண்டும் உண்மைதான் இப்போ பிராணன் சரீரத்தில் இருக்கு சரீரத்தில் பிராணன் இருக்கு சரீரம் இருந்தால் தான் மூச்சு விட முடியும் மூச்சு விட்டு இருந்தா தான் அர்த்தம் அதனால்தான் சரீரே பிராண பிரதிஷ்டிதா ஒன்னு கொன்னு பிரதிஷ்டை அடைந்திருக்கு ததேத தன்னமன்னே பிரதிஷ்டிதம் இப்படி ஒன்று மற்றொன்றில் பிரதிஷ்டை ஆயிருக்குன்னு ஒருத்தன் தெரிந்து கொள்ள வேண்டும் சய ஏத தன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி இப்ப கேட்க கேட்க என்ன ஆகும் நம்ம ஞானம் தனியா எல்லாம் பயமா இருக்கும் சாமி நாங்கள் பாட்டு இருக்கோம்னு நினச்சிருந்தோம் விரும்பும் இது அதில் இருக்குன்றார் அது இதில் இருக்குங்கிறார் ரெண்டு பேர் ஏதாவது ஒத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு நம்மளை கை விட்டுட்டாரலாம் அப்புறம் எங்கே போகிறதுனே தெரியும் இப்படி தான் இருக்குது உலகம் நாம் இந்த ஒன்றுமில்லாத ஒரு மெல்லிசு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துட்டு அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கன்னு சண்டையை போட்டுருந்தோன்னா எப்படி ஆக்கம் இது அதில் பிரதிஷ்டே ஒரு நிமிஷம் இதை அதை கைவிட்டால் போச்சு அது இதை கைவிட்டா போச்சு இதுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை ஊசலாடி இருக்கு இப்போது ஆனால் நினச்சிக்கிறது மட்டும் நூற்றி இருபது வருஷம் இருப்பேங்கிறான் இது இப்போ அடுத்த நிமிஷம் இருக்க போகிறானங்கிறது தெரியாது ஆனால் இருப்பேகிறானே பிராணே சரீரம் பிரதிஷ்டிதான் சரீரே பிராண பிரதிஷ்டிதா தது அன்னமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏதன்னமன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிதிஷ்டதி யார் ஒருத்தன் இதில் அது பிரதிஷ்டையாக இருக்குது அது இதில் பிரதிஷ்டையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் நிலைப்படுகிறான்கள் அப்போதான் அவனுக்கு நிலைப்பாடு கிடைக்கிறது அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜையா பசுபி பிரம்மவற்றசேன மகான் கீர்த்தியா அவன் அன்னத்தை உடையவனாகிறான் அன்னத்தை அனுபவிப்பனாகிறான் பெரும் கீர்த்தி உடையவனாகிறான் அதனால் அன்னத்தை வெய்யாதே அன்னத்தை ஒரு நாள் சொல்லாதே அன்னன்ன நிந்தியாது இதை விரதமாக வச்சுக்கோ அடுத்து சொல்றது அன்னன்ன பரிச்சக்ஷீத நிராகாரம் அண்ணாதே வெய்யாதேங்கிறது முதல் எரியாதேன்னு சொல்லுவோம் இல்லையா சாப்பிடச்சு எரியாமல் சாப்பிடு அதான் நிராகாரம் பண்ணாதே தள்ளாதே அன்னன்ன பரிச்சீதா தத்விரதம் அதைத்தான் விரதமாக எடுத்துக்கணும் ஆப்போவா அன்னம் அடுத்து சொல்றது தண்ணீர் தான் அன்னம் ஜோதிர் அன்னாதம் அந்த தண்ணீரை குடிக்கிறது யாரு ஜோதிஸ் ஆதித்யன் சூரியன் தானே உண்ணுகிறார் அப்சு ஜோதி பிரதிஷ்டிதம் தண்ணீரில் ஜோதிஷ் பிரதிஷ்டையா இருக்கு ஜோதிசில் தண்ணீர் பிரதிஷ்டையா இருக்குது ஜோதிஷ் ஆப் பிரதிஷ்டித்ததுதமன்னே பிரதிஷ்டிதான் சயதண்ணமன்னே பிரதிஷ்டிதேத பிரதிஷ்டி அன்னவான் அன்னாதோ பவதி இதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அன்னமுடையவனாகிறான் அன்னத்தை நன்கு அனுபவிப்பவன் ஆகுறான் மகான் பவதி பிரஜையா பசுபிர்பிரம்மச்சசேன பிரஜைகளாலோ பசுக்களாலோ பிரம்மதேஜஸ்சாலோ மகான் ஆகுறான் மகான் கீர்த்தியா இந்த உண்மை உணர்ந்தவன் கீர்த்தியாக பெருங்கனியை பெறுகிறான் அடுத்து சொல்றது அன்னம் பகுகுர்வீத அன்னத்தை நிறைய விளக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கும் பசுமை புரட்சிங்கிறாலும் இல்லையா அதை போல் ஒரே புரட்சியாக அன்னத்தை எங்கே வேணால் விளைக்கணும் அனைத்தும் பாரத தேசமாக இருக்கட்டும் சீன தேசமாக இருக்கட்டும் ஆப்பிரிக்க தேசமாக இருக்கட்டும் வளர்க்கணும் வளர்க்கணும் ஜெகத்து முழுக்க அன்னத்தை வளர்க்கணும் அன்னம் பகுகுர்வீத தத் விரதம் அதனி வித்யைக்கு விரதமாக வச்சுக்கோ அங்கமா வச்சுக்கோ பிருத்திவீவா அன்னம் இந்த பிருத்திவிதா அன்னம் ஆகாஷோன்னாதா இது யார் சாப்பிட்றா ஆகாசந்தான் அன்னாதம் வா அன்னம் ஆகாஷோன்னாதா பிருத்திவியாம் ஆகாஷ பிரதிஷ்டிதா இந்த தான் பிருத்திவியாம் பூமியிலே ஆகாஷ பிரதிஷ்டிதா ஆகாசம் பூமியில தான் பிரதிஷ்டையா இருக்கு ஆகாஷே பிருத்திவி பிரதிஷ்டிதா ஆகாசத்தில் பூமி பிரதிஷ்டையா இருக்கு பூமியில ஆகாசம் பிரதிஷ்டையா இருக்கு இப்படி ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இருக்கு ததேதம் அண்ணமன்னே பிரதிஷ்டிதம் சய ஏததன்னமன்னே மன்னே பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி இந்த உண்மை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் நல்ல நிலைப்பாடு பெறுகிறான் அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜையாபசுபிர் பிரம்மவச்சசேன மகான் கீர்த்தியா மூணு பெருமை சொல்லுதுப்போ அன்னம் ந நிந்தியாது அன்னன்ன பரிச்சீத அன்னம் பகுகுர்வீத எத்தனை முடியுமோ அனைவருக்கும் ஆக்கு கொடு இத்தோட ஒன்பதாவது அணுவாக்கம் முற்றிற்று அடுத்தது నంచన వసత ప్రచక్షీత తద్వ్రతం తస్మా చ విధయా బక్వన్ ప్రప్ను అరాధ్యస్మా తద్వై ముఖతో అన్నగం రాద్ధం ముఖతోస్మా అన్నగం రాధ్యతే ఏ తద్వా మధ్యతో అన్నగం రాద్ధం మధ్యతోస్మా అన్నగం రాధ్యతే ఏ తద్వా అంతతో అన్నగం రాద్ధం అంతతోస్మా అన్నగం రాధ్యతే మూణడతర ఇప్పడి 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 నచ్చన వసత ప్రత్యాచక్షీత வசத்தவ் உன் வீட்டை தேடி ஒத்தன் வந்திருக்கான்னா அவன் வயறு வாடும்படி திருப்பி அனுப்பாதேங்கிறது கஞ்சன வசத்தவ் பிரத்யாச்சீத ஆச்சக்ஷீத பிரத்யாச்சீதை வரார் அவர் வந்து எதான் இருக்கான்னு கேண்டு வரார் அதெல்லாம் வர்றதுன்னா ரெண்டு நாள் முன்னாடி சொல்லி வச்சுட்டு வேண்டாமா சுவாமி இப்போ போய் திடீர்னு வந்திருந்தால் எத்தனை பேர் வந்திருக்கு இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அவரே வெட்கப்படன்னு சொல்கிறார் நாங்கள் கொஞ்சம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அதான் குடும்பத்தோடுனா பெரியவா எத்தனை பேர் குழந்தைகள் எத்தனை பேர் ரெண்டு பேரா ரெண்டரை பேரா ஏன்னா மூணு பேர்னு விட்டால் பெரியவாளம் ரெண்டரை பேர்னா ஒரு சின்ன குழந்தையா போல் எத்தனை பேர் வந்திருக்கே சரி நான் வந்திருக்கேன் இப்போ உப்மா போர் மொல்யோ போர் மொல்யோன்னாலே வாண்டான்னு அப்புறம் தான் கேட்குறான் இவன் கேட்குற கேள்வியே இன்னும் வேணும்னு சொல்கிறதுக்கு கேட்குறான்னா கேட்குறச்சி பிரசாதத்தை சாதிக்க வரும் அப்படி துளி போட்டு போரும்னா சொல்லுடுங்கோ வேணும்னா சொல்லுங்கன்னு சொன்னால் கூட நியாயம் ஆனால் சாதிக்க சேவை போரும்னா சொல்லுங்க நான் அப்போவே வெட்கத்தில் இருக்கான் அப்படி செய்யாதே நன்ன சாதி எல்லாருக்கும் நகஞ்சனவசத பிரத்யாச்சீத்தை ரெண்டு பேரை கூட்டிருந்தியான்னா பத்து பேருக்கு பண்ணி வை ரெண்டு வகை பண்ணணும்னா இருபது வகை பண்ணி வை வீணாபடுன்னு பயப்படாதே ஜீவராசிகள் முழுக்க காத்துன்னு சாப்பிட்றதுக்காக அண்ணன் வேணும் வேணும்னு எத்தனை பேர் இருக்கான் இவனுக்கு இல்லைன்னா எத்தனையோ பேருக்கு இருக்குது உனக்கு எத்தனை நல்லது ஏற்பட்டது பார் இவனுக்கு போடாமல் விட்டுட்டாலோ குறைச்சலாக பண்ணிட்டாலோ உனக்கு ஒரு நன்மை கிடைக்காது இப்போ இவனுக்கு வேண்டியதுக்கு மேலே போட்டால் அவன் ஆசீர்வதிப்பான் என்னமாக விருந்தோம்பல் செய்தான் அண்ணாரு அப்போ இன்னும் நிறையா கிடைக்க போகிறது இவன் சாப்பிட்டதுக்கு மிச்சம் இருக்க போகிறது அதை இன்னும் நாலு பேரை கூட்டு போட போகிறேன் ஓ என்ன ஜீவ யக்கம் பூத யஞ்ஞம் பண்ணியிருக்காரு மனுஷனுக்கெல்லாம் யஞ்ஞம் பண்ணி பெருமாள் புண்ணிய கணக்கு எழுதிட்டு போகிறார் எல்லாத்துக்கும் நன்மையை தேடுறதை விட்டுட்டு வரட்டுத்தனமாக குறைச்சி குறைச்சி என்ன பண்ண போகிறே நீ செய்யாதே நிறையா பண்ணு எல்லாருக்கும் போடு திருவிக்கிரம பெருமான் இந்திரனை ரட்சிக்கணுங்கிறதுக்காக வந்தாரே மூணு லோகத்தை தானே அளந்துருக்கணும் இந்திரன் பிடிங்குன்னு போனது மகாபலி மூணு லோகத்தை தானே ஆனால் திருவிக்கிரம பெருமாள் மூணே அளந்தார் ஏழு லோகத்தையும் அளந்திருக்கார் ஏன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார் மூணாக இருந்தாலும் தன்னுடைய தன் சிஷ்யன ரட்சிக்கணுங்கிற ஆவல் அந்த ஆவல்ல காலை எட்டி வச்சாராம் திருப்படி ஏழு லோகம் போயிடுச்சு அவர் காசை தன் குழந்தைய அதனால அதனாலதான் பண்றதுன்னா சரியா பார்த்து அந்த சிப்பில் தலை தட்டி வடிக்கணும் இது உடனே சொல்லுவா அது என்னத்த தலையை தட்டுறதுன்னு தெரியல இப்போ அது கொஞ்சம் கூடத்தான் போட்டு ரெண்டு ஒருத்தர் கொடுத்துட்டா என்ன எடுப்போகுது இப்போ வடிக்க ஆரம்பிக்குச்சே தலையத்தட்டுன்னு தான் வந்தவன் தலையை குனிஞ்சுட்டே உள்ள வரான் நமக்கு இவ்வளவு இவ்வளவுதான் புடப்போராணும் பண்ணாதே நகஞ்சனவசத பிரத்யாச்சீத தத் விரதம் இது நீ விரத்தமாக எடுத்துக்கோ ஆர் வராளோ நன்னா குடு தஸ்மா தியா கயாச்ச விதையா பக்வன்னம் ப்ராப்னியாது எந்த வகையிலையா இருந்தாலும் நிறைய அன்னத்தை சம்பாதிச்சுன்னு வாங்குறது அதாவது முக்கியமான வழியாக இருக்கட்டும் அமுக்கியமாக இருக்கட்டும் நீயே சம்பாதிச்சாலும் சரி பிக்ஷை எடுத்து வந்தாலும் சரி யயா கயாச்ச விதையா பக்வன்னம் ப்ராப்னியாது நீ சம்பாதித்தாலும் சரி பிச்சை எடுத்து வந்தாலும் சரி வாழ்ந்து வாழ்ந்து அராமா அன்னமித்யா சக்ஷத்தே இவனுக்கு ரொம்ப தயாரா இருக்கு அன்னம் விருந்தோம்பலுக்கு அவன் வரைச்சே என்ன எப்போ பண்ணி வச்சிருக்கீங்களோ எத்தனை வழியாகும் பசியோட ராத்திரி பத்தரை மணிக்கு உள்ளே வரார் அப்பா அவர்கிட்ட இப்போ அடுப்பை மூட்டணும் எல்லாத்தையும் தேய்ச்சி பாத்திரத்தெல்லாம் உள்ளே கவுத்தாச்சு அதெல்லாத்தையும் இனிமேல் தான் எடுக்கணும் எடுத்து அடுப்பை வேற மூட்டி அதெல்லாம் இப்போ இது பாதி அரிசியெல்லாம் இருக்கா தெரியல இந்த நேரத்துக்கு கடையெல்லாம் கிடையவும் கிடையாது அதெல்லாம் பண்ணணும்னா ஒரு மணி நாள் யானும் ஆகும் பரவாயில்லையிலேயே உங்களுக்கு நாள் அவர் இப்போ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா ஆமாம் ஒரு மணி நாள் ஆனால் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறேன் இதே எதிர்பார்க்கணும் இப்போ அப்போ என்ன சொல்லணும் கைகால் அலம்பிண்டு வாங்குவோம் தயாராக இருக்கும்